ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நாம் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு புதிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது டிம்பர் பிளான்டிங், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதாவது வனங்களிலே வளரக்கூடிய, பெரிய காடுகளில் வளரக்கூடிய, வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மரங்கள் வந்து நாங்கள் இப்போ வந்து பயிரிட்டிருக்கோம். அதை பற்றி தான் நாம் வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இது விளங்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து வாகை மரம், எல்பிசிய மரமாக. இது வந்து நிறைய வேலைப்பாடுகளுக்காக, வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்துவாங்க. கதவு, ஜன்னல் மற்றும் லாரிகளுக்கு பொடிகள் அடிப்பதற்கும் மற்ற போட் செய்வதற்கும், வேறு துடுப்பாட மட்டைகள் அமைப்பதற்காக இந்த மரங்கள் வந்து ரொம்பவும் பயன்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மரத்துகளில் வந்து இலைகள் வந்து முருங்கை மரத்தில் உள்ள இலைகள் மாதிரி காணப்படுது. மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து எல்லா வகையான மண்ணிலும் வந்து சிறப்பாக ஒரு வளரக்கூடிய இந்த மரம் தான். இது வந்து மணல், மண், சுண்ண, அதே போல் கரையோர பிரதேசங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த மரங்கள் வந்து நல்ல முறையில் வளரும். இந்த மரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா, இந்த மரத்தில் வந்து நாங்கள் வந்து பயிரிட்டிருக்கோம். வந்து விதைகள் எடுத்து தான், பக்கெட்டுகள் எழுதிட்டு தான் நாங்கள் இதுகளை பயிரிட்டோம். ஏன்னா இந்த டிம்பர் பிளான்ட்டிங்கிறது இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து அன்ற வீட்டு தேவைகளுக்காக நிறைய வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க நாளாந்தோம். அதனால் இதில் வந்து ஒரு இந்த மரத்துகளுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது, அதே போல் நல்ல விலையும் இருக்குது. அதனால் இது ஒரு 8-9 வருஷத்தில் வந்து நாம் இதுகளை வந்து நாம் வெட்டி கொள்ளலாம். அதனால தான் நாங்கள் வந்து இந்த மரத்துகளை வந்து நாங்கள் பயிரிட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துகளுக்கு வந்து இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மரத்துக்கு மரம் நிறையில் உள்ளது வந்து 11 அடியும், அதே போல் கீழே மேலே உள்ள நிறைகளுக்கு வந்து 11 அடியும் டிஸ்டன்ஸ் வைத்து தான் நாங்கள் வந்து இது நடுகை செய்திருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 1.5 ஹெக்டேர் நிலப்பரப்பு. இதில் வந்து 5 வகையான மரங்களை வந்து நாங்கள் இதில் வந்து பயிரிட்டிருக்கோம். அதாவது எல்பிசியா, லூனும் இதில், மகோவனி, அதே போல் ஹல் போன்ற மரத்துங்களை வந்து நாங்கள் இந்த பூமியில் வந்து நடுகை மேற்கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து லூனு மிதில மரம். இது வந்து சிறிய இலைகள் வந்து விரலி இலைகள் மாதிரி இருக்கும். காய்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த காய்களை கொண்டு தான் நாங்கள் வந்து இதுகளில் வந்து விதைகளை மேற்கொள்கிறது. இதிலே ஒரு நாங்கள் ஒரு 150 மரம் மாதிரி பயிரிட்டிருக்கோம். இதுகளில் வந்து பலகை வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும். அதே போல் பலகைகள் வந்து சிவப்பு நிறம், லைட்டாக மஞ்சள் நிறங்கள்லையும் காணப்படும். அந்த மரங்கள் வந்து ரொம்ப உறுதியான மரங்கள் தான். அதுவும் வாகையும் நிறைய வீட்டு தளப்பாடங்கள் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. மற்ற வந்து முக்கியமான மரம் வந்து மகோகனி மரம். மகோகனி பயிரை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பார்க்க போனால் நிறைய நாடுகளில் வந்து இந்த மகோகனி பயிர் செய்கை வந்து ரொம்பவும் மேற்கொள்கிறாங்க. ஏன்னா மகோகனி பலகைகள் வந்து ரொம்ப மற்ற மரத்துக்களை விட ரொம்ப உறுதி. அதே போல் நம்ம நிறம் பூச்சிகள் அதுக்கு மேலே ஏதாவது பாலிஷ் பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு மரம் தான். அதே போல் இந்த மரங்கள் வந்து வருடத்துக்கு வந்து 7 அடி அல்லது 8 அடி மாதிரி வளரக்கூடிய ஒரு மரம். இந்த மரத்துங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில இந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கு, தச்சர்கள் நிறைய தச்சு வேலைகளுக்கெல்லாம் இது நிறைய பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மரம் தான். இந்த மரம் வந்து இப்போ நான் நினைக்கிறேன் 1 அடி பலகை வந்து 550 ரூபா 600 ரூபா போகுது. இந்த மரங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட்டும் இருக்குது. இந்த மரங்கள் வந்து நம்ம வந்து சின்னையில் வந்து கண்டுகளை கொண்டாந்து பேக்கெட்டுகளில் இட்டு பிறகு வந்து நடுகையை மேற்கொண்டோமா, இது வந்து எந்த ஒரு காடுகளாக இருந்தாலும் சரி சாதாரணமான இந்த மரத்துக்களை இந்த மரங்கள் வளரக்கூடிய அளவுக்கு நம்ம சுற்றி ஒரு களைகளை பிடிங்கிட்டோம், அது தானாகவே நல்ல முறையில் வளர்ந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு ரம்புட்டா இலைகளில் மாதிரி தான் இருக்குது இந்த மரத்துகளில் வந்து இலைகள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பயிர் செய்கை வகைகள் வந்து மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இந்த இப்போ டிம்பர் பிளான்ட் மரத்துகளுக்கு வந்து உண்மையும் நிறைய மார்க்கெட்களும் நிறைய அதிகரிப்பதோடு வந்து விலைகளும் அதிகரிக்குது. மற்ற பயிர் செய்கையை விட மற்ற பயிர் செய்கைகளோடு ஒப்பிடும்போது இதுகளும் கிட்டத்தட்ட போட்டிகளுக்கு மத்தியில் நிலவக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஹல்மில்ல என்ற மரத்தை, இது வந்து இலைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிலை வடிவில் தான் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் 15 வருடம் ஆகும். இது வந்து நாம் வெட்டி அறுத்து விற்பனை மேற்கொள்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் ரொம்ப உறுதியான மரங்கள் வந்து இதில் வந்து ஜன்னல், கதவுகள் மற்றும் முக்கியமான நல்ல தளப்பாடங்கள் செய்வதற்கு இந்த மரம் வந்து
ரொம்ப உறுதியாக இருக்கும். நான் வந்து இன்னொரு மேலே இதுக்கு மேலே இன்னொரு ஹெக்டேர் இருக்குது, அந்த ஹெக்டேர்லேயும் நான் டிம்பர் பிளான்டிங் தான் மேற்கொள்ள போகிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் போகிற நிலவரத்தை பார்த்து தான் நாங்கள் அந்த டிம்பர் பிளான்ட்டிங்கை மேற்கொள்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கும் வந்து இது வந்து ஹல் மரங்கிறது. இந்த ஹல் மரம்னா நிறைய பேருக்கு தெரியாது, இதில் ஒரு காய் வரும், இந்த காய்களை பிடுங்கி இந்த தேங்காய் நம்ம எப்படி திருவிக்கொள்கிறோமோ உணவுகளுக்காக, அந்த மாதிரி இதில் காய்களை வந்து நல்லா திருவிக்கொள்ளணும். திருவி எடுத்த பிறகு அதுகளை வந்து நீரில் இட்டு நல்லா புழிஞ்சு பிறகு நாம் பிட்டு இடியாப்பம் போன்ற உணவுகளுக்கு வந்து இதுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய். இந்த இடத்துல வந்து சிறிய ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சு, அது வந்து மிஞ்சின நிலப்பரப்பு, இதை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு இந்த நிலத்தில் வந்து நான் ஒரு 20 மரம் மாதிரி நட்டு வைத்தேன். இந்த ஹல் என்ற மரத்தை இதுகள் காய் வந்து நிறைய காய்க்கும், மரமும் கொஞ்சம் நல்லாவே பெரிதாக வளரக்கூடியது ஒரு மரம் தான் அந்த ஹல் மரங்கிறது. இந்த வீடியோ உண்மைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். நன்றி.